கால் விடுறத பற்றி அன்னைக்கு பார்த்தோம். இன்றைக்கி அந்த மிச்சம் என்ன நடக்குதுங்கிறத நீங்கள் பார்க்கலாம். இந்த பாயநாட்டங்களில் 5 நாளாகிட்டு இன்றைக்கி, அதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு நீங்கள் பார்க்கலாம். என்ன பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். கூறு கூற வந்துருக்கு பாருங்க, இந்த முளைச்சி மேலே எல்லாம் வந்திருக்கு. இப்போ நிறைய 4 நாள் மழை பெஞ்சிருக்கு, ஆனால் எந்த ஒரு இதுவும் ஆகாது. இப்போ பாருங்கள், இந்த துணியை வந்து இப்போ நம்ம எடுக்க போகிறோம். எடுத்த பிறகு அந்த பாருங்கள் வச்சிருக்கு நெல், இப்படி எல்லா நெல்லும் இருக்குது, எந்த பாதிப்பும் இல்லை. எண்ணெயிலேருந்து தண்ணி விடலாம். இந்த தண்ணி விடுறதுக்கு தான் இங்கே இருக்குது, எந்த பாதிப்பும் இல்லை. உருட்டை இல்லை, நல்லா முளைச்சிருக்கு பாருங்கள். மேலே பார்த்தீங்கன்னா தெரியாது, இதில் கூறு கூற அப்படி நல்லா இருக்கிறதெல்லாம் பார்த்தா தெரியும். இங்கே எல்லாமே கூறு கூற நல்லா மேலே வந்துருக்கு, எல்லாம் முளைச்சி எந்த பாதிப்பும் இல்லை செடிகளுக்கு. இதனால் வந்து எவ்வளோ மழை பெஞ்சாலும் எவ்வளோ வேலை வச்சாலும் ஒன்றும் பிரச்சனை, பக்கத்தில் வந்து தண்ணி வைக்கணும். 4 நாள் மழை பெஞ்சால் கூட ஒன்றும் ஆகலை, நல்லாயிருக்கு பாருங்க. இப்போது பார்த்தீங்கன்னா தெரியும், பயனாத்தேக்கால் வந்து இந்த துணியெல்லாம் மேலே உள்ள துணி போத்திட்டு போட்டிருந்த துணி எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நல்லா பசுமையாக வளர்ந்து வந்துட்டு இனிமேல் மேலே தண்ணியை விட்டால் போதும். இனிமேல் கொஞ்சமாக தண்ணி தண்ணி தெளிச்சுக்கிட்டு இருந்தாலே போதும். இப்போ எங்களுக்கு மழை பெஞ்சிகிட்டு இருக்குது, அதனால் நாங்கள் தண்ணியை தெளிக்கலை. அதுலேயும் சேதாரம் இல்லாமல் நல்லா வளர்ந்துருக்கு. ஃப்ரேம் வச்சு நீங்கள் விதை போடும்போதே நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த ஃப்ரேம் அப்படியே பாட்டி பாத்தியாக தெரியுது பாருங்கள். இதில் வந்து இந்த பச்சை தண்ணி போடுனதுனால நல்லா மூடாக்கு போல் நல்லா வெப்பம் இருந்ததுனால நல்லா முளைச்சி போச்சு. ஒரு விதை கூட இதில் முளைக்காமல் இல்லை, காரணம் இந்த பச்சை தண்ணி நல்லா கதகதப்பாக இருக்குது. அது இல்லாமல் 4 நாள் பயங்கரமான மழை. நீங்கள் மழை நாங்கள் இந்த துணி போடலாம் எல்லாம் உருட்டிகிட்டு போய் ஒரு பக்கம் போயிருக்கோம். இப்போ ஒரு நெல் கூட அதில் சேதம் இல்லை. இந்த பாத்தி பாத்தியாக இருக்கிறது அப்புறமா அப்படியே சுருட்டி அதை அடுத்த வீடியோவில் நாங்கள் காட்டுறோம். சுருட்டி கொண்டு போய் வயலில் போட வேண்டியதுதான். அதில் வந்து இன்றைக்கி வந்து நாற்று பறிச்சிட்டோம், நடவு ஆள் வழியே என்ன பண்ணுறது, அஞ்சு நாளில் வழியை பெறோம்னா கவலையே இல்லை. இது என்றைக்கு வேணாலும் நடலாம், எப்போ நடும். ஒரு நாற்று கூட இதில் வேஸ்ட்டு கிடையாது, அதனால தான் இந்த நாற்று ஃபேமஸாக இருக்குது. இதை சுருட்டிக்கிட்டு போய் வயலில் போட வேண்டியதான். அதை நாங்கள் அடுத்த வீடியோவில் கேட்குறோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.